பிரைஸ்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, தேவைக்காக மட்டும் இயேசுவிடம் வந்தால் வரும் பின் விளைவுகள் பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இது ஒருவேளை நீங்களே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க, நீங்களே இன்னும் முழுசா ஆண்டவட்ட வராம ஏதோ ஒரு தேவை உங்களுக்கு ஒரு லைஃப்ல வந்து ஒரு விஷயம் கிடைக்கணும், இல்ல ஒரு அற்புதத்துக்காக மட்டும் நீங்க வந்து இந்த வீடியோ நீங்க பார்த்து நம்ப முடியுமா அப்படிங்கிற ஒரு இது ஒரு இதுல இருக்கலாம். இல்ல அப்படின்னா, நீங்க ஏற்கனவே இயேசுப்பா ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டிருப்பீங்க, ஆனா இந்த மாதிரி இருக்கிற அநேகரை நீங்க லைஃப்ல நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து ப்ரேயர் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய தேவைக்காக மட்டும் வராங்க, ஆனா ஏசப்பா வேணாம் நினைக்கிறாங்க அப்படின்னும் அப்படின்னா ஓகே, ஆனா அதனால என்ன பின்விளைவுகள் வரும் அப்படின்ற பத்தி நம்ம இப்போ ஒண்ணு வேணா நம்ம வந்து பார்க்க போறோம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா, ஏசப்பா வந்து ஓகே அவங்க தேவைக்காக வராங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஆண்டவர் வந்து அவங்களுக்கு செய்யாம இருக்க போற ஆண்டவர் கிடையாது, கண்டிப்பா செய்யற ஆண்டவர் தான். ஆனா தேவைகள் சந்திக்கப்படுமே தவிர இயேசுவுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு உறவுமே வராது. இப்ப ஒருத்தவங்க ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற ஆண்டவர் தான். மழைன்றது நல்லவங்களுக்கு மட்டும் பெய்யிட்டோம், கெட்டவங்களுக்கு எல்லாம் இந்த உலகத்துல மழையே வராது அப்படின்னு ஆண்டவர் செய்யல. சில ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் உலகத்துல எல்லாருக்குமே கொடுக்கறாரு. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, உலகமே அவனை பாவின்னு சொன்னாலும் சரி, அவர் நேசிச்சு அவரு சில ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கதான் செய்யறாரு. அதே போல நமக்கும் வந்து தேவைகள் சந்திக்கப்படும், ஆனா நம்மளுக்கும் அவருக்கும் ஒரு பர்சனலா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வராது. அந்த அதுல வந்து நம்ம ரொம்ப இதா இருக்கணும், ஏன்னா பர்சனலா ஒரு ரிலேஷன்ஷிப் வர்றப்பதான் அவர் யாருன்றதே நம்ம முழுசா தெரிஞ்சுக்க முடியும். இப்ப என்கிட்ட வந்து ஒருத்தவங்க தேவைக்கு அப்பப்ப பண தேவைக்கு மட்டும் என்கிட்ட வர்றாங்கன்னு வைங்களேன், ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ அவங்களுக்கு தேவைப்படுறப்ப மட்டும் என்கிட்ட வந்து கேக்குறாங்க, கேட்டுட்டு போயிடறாங்க அப்படின்னா, நானும் வந்து என்னுடைய நற்குணம் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து உதவணும் அப்படின்ற நற்குணம் எனக்கு எல்லாம் இருக்கனால நான் கொடுக்குறேன். ஆனா மத்தபடி அவங்களுக்கும் எனக்கு எந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. மற்றபடி அவங்களுக்கு என்னை பத்தி யாருனே தெரியாது, என்னை பத்தி முழு விவரங்கள் எதுவுமே தெரியாது, நானுமே அவங்கள பெருசா வந்து நான் கண்டுக்க மாட்டேன். ஓகே, ஏதோ சரி நமக்கு கொடுக்கணுன்ற ஒரு பண்பு இருக்கு, அதனால நான் கொடுக்குறேன். மித்தபடி அவங்கள பத்தி எனக்கு வந்து எந்த ஒரு அக்கறையுமோ எந்த ஒரு கேரோ நான் வந்து பண்ணிக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் வந்து வரும். ஏன்னா ஏசப்பாட்டி நிறைய பேர் வெறும் சுகத்துக்காக, வெறும் விடுதலைக்காக, வெறும் அற்புதத்துக்காக மட்டும் வந்தவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. அவருக்கும் அவங்களுக்கும் அதுக்கடுத்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிடைக்கவே இல்லை. அது வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயமே இல்லை அப்படின்னா. ஒன்னு அப்படி கிடைக்கல அப்படின்னா ஆண்டு சொல்லுவேன், நானே பலியும் சத்தியம் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வரான். பரலோகம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. என்னதான் வந்து நமக்கு இந்த பூமியில நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அந்த பரலோகம் நிச்சயங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து இல்லாம போயிரும். அப்புறம் ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தேவைக்காக மட்டும்தான் வரோன்றது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்ம அவரை பெருசா வந்து இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. ஆண்டவரை வந்து இப்ப ஒருத்தவங்க ஒரு உலக பிரகாரமாவே இப்ப நம்ம வந்து பேசுவோம், யாராவது ஒருத்தவங்க வந்து தேவைக்கு மட்டும் தான் ஃபோன் பண்றாங்கன்னு வைங்களேன், அந்த ஃபோன் கால் வரப்பே நமக்கு தெரியும் ஏதோ தேவை வந்துருச்சு, அதனாலதான் நம்ம வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல நீங்களே கூட அப்படி சொல்லியிருப்பீங்க. ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அதுல ஒரு 2 பேர் வந்து அப்படிதான் இருப்பாங்க அப்படின்றது உலகத்திலே நம்ம மனுஷீக ஞானத்திலே நம்மளால அதை கண்டுபிடிக்க தெரியும் போது ஆண்டவருக்கு நிச்சயமா தெரியும், ஓகே இவங்க தேவைக்கு மட்டும்தான் வர்றாங்க, மித்தபடி என்னை நேசிச்சோ என் மேல அன்பு கூர்ந்தோ இல்ல என்னைய ஃபாலோ பண்றேன்னு சொல்லி உங்க வரல அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனால அவருக்கு நம்ம மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்து வரவே வராது. ஆண்டவரை வந்து நம்ம எப்படி இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னா, விசுவாசிச்சு ஆண்டவரே நீர் தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல நீர் தான் அப்படின்னு நம்ம என்னைக்கு வர்றோமோ அப்பதான் ஆண்டவரே நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் இல்லாட்டா தேவைக்கு மட்டும் சும்மா சும்மா நம்ம வந்துட்டு மித்தபடி ஆண்டவர் நம்ம கண்டுக்கவே இல்லை, ஆண்டவருக்கு நமக்கு ஒரு உறவு இல்லை அப்படின்னா ஆண்டவரை வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது.
அடுத்து நம்ம மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இம்மைக்குரிய ஆசீர்வாதம் வேணா இருக்கலாமே ஒழிய நமக்கு வந்து தேவன் இடத்துல வந்து அந்த பரலோக ராஜ்யங்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதுதான் வந்து இன்னைக்கு மனிதர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசீர்வாதத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கறதுதான். இப்போ கிறிஸ்தவங்களுமே நிறைய பேர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க என்னன்னா அவங்களுமே கிறிஸ்தவத்திலே ஒரு குரூப் ரெண்டு வகை ஒன்று வந்து தேவைக்கு மட்டும் தான் வருவாங்க அவங்களும் கிறிஸ்தவங்க தான் அவங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக தான் வச்சுருக்காரு. இப்போ வந்து அவங்ககிட்ட நீங்கள் வந்து இன்னும் ஆவிக்குரிய இதில் வளருங்க தேவைக்கு மட்டும் சபைக்கு வராதிங்க தேவைக்கு மட்டும் ஆண்டவர் தேடாதீங்க எல்லா நேரமும் ஆண்டவர் தேடுங்க இன்னும் ஆண்டவருடைய உறவுக்குள்ளே வளருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அப்படி நினைச்சிருந்தா எனக்கு ஏன் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கணும் நான் நல்லா தானே இருக்கேன் இந்த உலகத்துல எனக்கு என்ன குறை இருக்கு நல்ல வீடு இருக்கு நல்ல சாப்பாடு இருக்கு நல்ல தொழில் இருக்கு நல்ல கார் இருக்கு பங்களா இருக்கு எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. அதான் இந்த என்ன பிடிச்சிருக்குன்றதுனாலதானே நான் என்ன வந்து இவ்வளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல ஓகே உண்மையாமே ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அது ஆசீர்வாதத்தை பத்தி பேசலாம் ஆனா அந்த உறவு தான் நமக்கும் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணுமா கூட்டிட்டு போகாதாங்கிறது டிசைட் பண்றதே அந்த நம்மகிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்க அந்த பொருட்கள் வந்து நம்மளை டிசைன் பண்ணா நம்மளை டிசைட் பண்ணாது. நம்ம நிறைய நான் சொன்னால் ஆண்டரே இப்போ ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ இவ்வளோ ஏக்கர் இடம் இந்த கார் இருக்கணும் இந்த மாதிரி வீடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளாம் யாருமே தகுதி உள்ளவும் இல்லை இந்த இன பீப்புள் மட்டும்தான் போகணும் அப்படின்னா நம்மளாம் இல்லை. ஆண்டர் வந்து அப்படி சொல்லலை நம்ம ரெண்டுத்துக்கு ஒரு உறவு இருக்கா நீ எனக்குள்ளே கீழ்ப்படிஞ்சிருக்கியா நம்ம ரெண்டு பேரும் கரெக்டாக இருக்குமா ஓகே நம்ம உறவில் எந்த ஒரு இதுவும் இல்லை எனக்காக நீ இவ்வளோ பண்ணியிருக்கியா நிச்சயமாக நம்ம பரலோகம் இருக்கு அதுதான் வந்து என் மூலியமாக கண்டிப்பாக பரலோகம் இருக்குது அப்படிங்கிறதா இல்லையா நம்ம வீட்டில் இவ்வளோ பொருள் இருக்கா இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கா நான் இன்னைக்கு பத்து வீடு நான் கட்டியிருக்கேனா அஞ்சு வீடு நான் வச்சிருக்கேனா நாலு வீடு வாடகை கொண்டிருக்கேனா நாலு கார் இருக்கா அது அது வந்து நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது அந்த எண்ணிக்கை உலக பிரகாரமாக பொருட்கள் எண்ணிக்கை வந்து அந்த அந்த ஒரு ஆசீர்வாதம் கூட நம்ம பரலோகத்துக்கு போகிற அந்த கணக்கில் வந்து வரவே வராது. அதனால ஆசீர்வாதத்தை வச்சு ஆண்டவர் எனக்கு பரலோகம் தந்துருவான்றதை நம்ம நினைக்கவே முடியாது. நீங்க தேவைக்காக நீங்க போய் நின்றுப்பீங்க இல்ல உங்க முன்னோர்களுக்கு சொன்ன ஒரு வாக்கு தத்துவத்தின் படி கூட உங்களுக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கலாம். இம்மைக்குரிய ஆசீர்வாதம் வேற மறுமைக்குரிய ஆசீர்வாதம் வேற இந்த ரெண்டுக்குமே வந்து கனெக்ஷனே கிடையாது. இம்மைக்குரிய ஆசீர்வாதம் அநேகம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனா அதை வச்சுட்டு எனக்கு பரலோகம் கிடைக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம வந்து நம்பிடக்கூடாது. ஏன்னா விடுதலை கிடைக்கும் ஆசீர்வாதமே கிடைக்குமே தவிர பரலோகம் வந்து கேள்வி கேள்விதான். அன்னைக்கு பத்து பேர் குஷ்டரோகிகள் வந்தாலும் பத்து பேர் இந்த குருடர்கள்லாம் வந்தாலும் எல்லாத்துக்கும் ஆண்டவர் சுகம் தர தான் செஞ்சாரு ஆனா ஒருத்தர் தான் திருப்பி வந்து நன்றி சொன்னாரு ஒருத்தர் தான் திருப்பி அவரை ஃபாலோ பண்றதுக்காக திருப்பி வந்தவர் மிச்சவங்க எல்லாருமே அந்த தேவை நிறைவேறிச்சு போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு பரலாம் கிடைச்சிச்சான்றது நமக்கு தெரியாது. ஆனா திருப்பி நான் இயேசுவை நான் கடைசி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு வந்து தேவை நம்ம இயேசப்பாவை வந்து ஒரு ஒரு அற்புதத்தின் மூலமா கூட நம்ம அறிஞ்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அறிஞ்சிருக்கலாம் பட் அறிஞ்சதுக்கு அப்புறமும் அவராலதான் பண்ண முடியும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திருப்பி 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 அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் உள்ள வருவேன் எனக்கும் அவருக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை நான் அதுக்கு மட்டும் வருவேன் அப்படின்னா அது வந்து தவறு. இப்போ ஒரு சில பேர் வந்து இது பண்ணுவாங்க இயேசுப்பாட தேவைக்காக வருவாங்க வந்துட்டு அது நிறைவேறினது ஒரு காணிக்கையோ ஒரு பொருத்தனையோ செலுத்திட்டு திருப்பி அவங்க அந்த பழைய இதுக்கே போயிடுவாங்க. அது அதுதான் ஆண்டவர் வந்து விடுதலை தர்றவர் தான் ஆசீர்வாதம் தர்றவர் தான் ஏன்னா அவருடைய குணம் அது ஓகே நாம வந்து விடுதலை ஆக்குவோம் ஏன்னா அவர் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாரு ஒருவேளை இந்த விடுதலை மூலமா அவங்க என்கிட்ட வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா இவங்க வந்துட்டு இயேசுப்பாக்க வந்து நம்ம காணிக்கையோ இல்ல நம்மளுடைய பொருத்தனையோ அவது வந்து நம்ம நம்மளா செய்யறதுதான் மித்தபடி அவர் நம்ம காணிக்கை வைத்து அவர் வாழ போறது கிடையாது. ஆனா அதுக்கடுத்து நம்ம பரலோகத்து போகணும் அப்படின்னா ஆண்டவரே தேவைக்கு மட்டும் இல்ல நான் கடைசி வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மனுஷங்க ஆண்டவரை ஃபாலோ பண்ண வர்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பரலோகம் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு நரகம்ன்றதே ஒரு நார்மலைஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலத்துல நரகம் அப்படின்னா கொஞ்சமாச்சும் ஒரு பயம் இருக்கும் ஓகே நம்ம நல்லதே பண்ணுவோம் நல்லதை நம்ம யோசிப்போம் யாருக்கு கெடுதல் நினைக்கும் இன்னைக்கா ஜஸ்ட் நரகமா ஜஸ்ட் நரகங்க நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து நம்ம நரகத்துக்கு போவோம் அதுவே இந்த வாலிப பையங்க மத்தியிலாம் அதுவே ஒரு சாதாரணமா அவங்க நினைக்கிறாங்க அவங்க எல்லாத்தையுமே ஃபன்னா நினைக்கிறாங்க அதுதான் எல்லாமே இப்ப நார்மலைஸும் ஆயிடுச்சு நரகங்கிறது இப்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு சூசைடே ஒரு நார்மலைஸ் ஆயிடுச்சு ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னாலும் ஓகே நான் சூசைட் பண்றேன் அது ஒரு ஓகே இது ஒரு லைஃப் லைஃப்ன்றது நமக்கு ஒரு முறை தான் நமக்கு கிடைக்கும் இது ஒரு லைஃப் இது ஒரு பொக்கிஷம் அப்படின்றது நினைக்காம ஓகே நீங்க சொன்னீங்களா நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அதுவே ஒரு நார்மலைஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி ஓகே நரகமா பரவாயில்ல நாங்க எல்லாம் சேர்ந்து நாளைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இங்க வர்றதுக்கு நான் நரகத்துல போய் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷமா இருப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அன்னைக்கெல்லாம் ஒரு இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன் என் ஃப்ரெண்ட் எங்க கூட வந்தா நரகம் என்னங்க எங்கனாலும் நான் போய் இருப்பேன் ரொம்ப மனசே கஷ்டமா இருந்துச்சு எப்படி இருக்க முடியும் நம்ம அப்படி ஒரு இடத்துல போய் நம்ம கண்டிப்பா நரகம்
போறது ரொம்ப விளாட்டா போச்சு. அவங்களுடைய அறியாமைதான் வந்து உண்மையாமே ஒரு நிமிஷம் அந்த இடத்துல நின்று அடரே இவங்களுடைய இவங்களுடைய கண்களை திறங்க, ஏன்னா இப்ப எல்லாமே ரொம்ப ஃபன்னா போச்சு. ரொம்ப எல்லாமே அது அதுவுமே இப்ப சாஸ் உண்டிய ஒரு பெரிய டாக்டர்ஸ் தான், ஏன்னா இதெல்லாம் பெருங்கனால முன்னாடியாச்சு இவ்ளோ வந்து இருக்காது. இன்னொருத்தவங்க வீட்டுக்குள்ள நம்ம என்ன பண்றாங்க, இன்னொருத்தவங்க எல்லாம் எப்படி என்ஜாய் பண்றாங்க அவங்க லைஃப், இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. இப்ப வந்து எல்லாமே எல்லாருக்குமே தெரியறனால ஓகே இதுதான் போல இதுதான் லைஃபே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும் போது நமக்கு வந்து அது அது வந்து நமக்கு நிரந்தர ஒரு வாழ்க்கை பரலோகத்தை நம்மளுக்கு வந்து கொடுக்காது. அதனால வந்து இந்த வீடியோ நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, தேவைக்காக மட்டும் ஏசப்பாவை வந்து நிச்சயமா நம்ம தேவையை தேவன் இடத்துல கேட்கலாம். ஏன்னா பரத்துல இருந்து தான் எந்த ஈவுனாலும் நமக்கு வந்து நன்மையான எல்லா ஈவும் பரத்துல இருந்து தான் நமக்கு வரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம அவரோட ரிலேஷன்ஷிப்ல வைக்கும் போதுதான் நமக்கு பரலோக ராஜ்யம் நித்திய நித்திய காலமா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி நாங்கள் சுவாசிக்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சத்தியம் உங்களுக்கு தெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக.